ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்னேல் பார்க்கும்போதே எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க நம்ம இன்னைக்கு ஹோம் மேட் ஹெச்டி ப்ரொஜெக்டர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் செய்கிறது ஒன்று ஒன்று உங்களுக்கு புரியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொஜெக்டர் செய்கிறதுக்கு நான் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் தென் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்க இந்த எலக்ட்ரானிக்ஸை பற்றி எலெக்ட்ரிக் பற்றி எனக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாரும் ட்ரை பண்ண வேணாம் அப்படி உங்களுக்கு ஆசையாக இருந்தால் எலக்ட்ரானிக்ஸை பற்றி தெரிஞ்ச ஒருத்தவங்களை கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஏவி நான் ப்ளே பண்ணுறேன் அந்த ஏவியை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஏவி பார்த்தீங்களா இது தேட்டரோ இல்லை ஏதோ ஸ்மார்ட் ரூமோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டரோட ஸ்க்ரீன் நம்ம செஞ்ச அந்த ஹோம் மேட் ப்ரொஜெக்டர்லேருந்து வந்த அவுட்புட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க இந்த அவுட்புட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த ப்ரொஜெக்டை மேக் பண்ணுறதுக்கு இப்போ என்ன முன்னாடி இருக்கக்கூடிய இந்த டூல்ஸை தான் நான் மேஜராக யூஸ் பண்ணேன் இந்த டூல்ஸ் இல்லாமலும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இந்த டூல்ஸ் இருந்தால் பெட்டர் இந்த குளுக்கன் இந்த குளூக்கன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செஞ்ச ப்ரொஜெக்டர் வந்து ஒரு காட்டன் பாக்ஸில் தான் செஞ்சிருக்கோம் அந்த காட்டன் பாக்ஸில் நம்ம சில சில கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஒட்டுறது பர்பஸ்க்காக இந்த குளூக்கனை நான் யூஸ் பண்ணேன் அடுத்தது ரெண்டாவது டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் சால்ட்ரிங் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காமனாக சால்ட்ரிங் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒயரை நம்ம வந்து சால்ட்ரிங் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸில் வச்சு ஒட்டுறதுக்காக நம்ம வந்து இந்த சால்டரிங் அயனை யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து ஒயர் கட்டர் இந்த ஒயர் கட்டர் எதுக்கு அப்படின்னா ஒயரை நம்ம கட் பண்ணுறதுக்கும் அது ஒயரில் இருக்கக்கூடிய ஸ்லீவர் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அடுத்தது எலக்ட்ரிக் டெஸ்டர் இது வந்து நம்ம டிவைஸில் வரக்கூடிய ஏசி கரண்ட்டில் செக் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்த டூல் அப்படி என்னென்னா மல்டிமீட்டர் மல்டிமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கும் சில இடங்களில் கண்டினியூவிட்டி செக் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த மல்டிமீட்டரை யூஸ் பண்ணுறோம் அடுத்து கொஞ்சமாக ஒயர் நமக்கு தேவைப்படும் நம்மளுக்கு எங்கெங்க லைன் இழுக்கணுமோ அதுக்கெலாம் நமக்கு கொஞ்சம் ஒயர் தேவைப்படும் இதை மேக் பண்ணுறதுக்கு எசென்சியலான டூல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அடுத்தது இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் நமக்கு தேவைப்படும் அதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ப்ரொஜெக்டை மேக் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இதில் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை யூனிட் அடுத்து செகண்ட் ஒன் வந்து லைட் சோர்ஸு தேர்ட் ஒன்று வந்து டிஸ்பிளே அண்டு மதர் போர்டு அடுத்து ஃபோர்த் ஒன்று வந்து ஆப்டிகல்ஸ் இது நாலும் கம்பைண்டாக கிடைக்கிற நமக்கு வரக்கூடிய அவுட்புட் தான் ஒரு ஃபைனல் அவுட்புட்டு இந்த பவர் சப்ளைக்காக நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் கேபிள் இதை கம்ப்யூட்டர் பவர் கார்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க பவர் கார்டில் ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் போர்ட்டும் அதோடய அதர் எண்டில் ப்ளக்கில் நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு த்ரீ பின் டாப்பும் இருக்கும் இந்த பவர் கார்டை நம்ம ப்ளக்கில் கொடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ப்ரொஜெக்டருக்கு பவர் கிடைக்கும் எல்இடி ஸ்டிப் டிரைவர் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிஃப்டி வாட்ஸ் எல்இடி சிப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த எல்இடி ஸ்டிப் டிரைவர் தேவைப்படும் இந்த எல்இடி ஸ்டிப் டிரைவரை நான் டபுளாக யூஸ் பண்ணியிருக்கேன் டபுளாக யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஃபேன் வந்து நம்ம ரன் பண்ண விடணும் ரெண்டு ஃபேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து எல்இடி லைட்டாக கூல் பண்ணுறதுக்கும் இன்னொரு ஃபேன் வந்து எல்சிடி பேனலாக கூல் பண்ணுறதுக்கும் நம்ம ரன் பண்ண போகிறோம் அந்த ரெண்டு ஃபேனையும் ப்ளஸ் வந்து எல்இடி லைட்டை ரன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த எல்இடி ஸ்ட்ரிப் ட்ரைவரை யூஸ் பண்ண போகிறோம் பவர் சப்ளை யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அடுத்து நம்ம செகண்ட் யூனிட் லைட் சோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்இடி சிப் லைட் இந்த லைட் நம்ம எவ்வளோக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ப்ரொஜெக்டரோட அவுட் புட் இருக்கும் இப்போ நான் கையில் இருக்க இந்த பல்பு எவ்வளோ வாட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி வாட்ஸ் எல்இடி சிப் நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபிஃப்டி வாட்ஸ் எல்இடி சிப்பை யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு பெட்டரான அவுட்புட் கிடைக்கல இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஹண்ட்ரட் வாட்ஸ் எல்இடி இந்த எல்இடி ஸ்டிப் ட்ரைவரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ப்ளஸ் ப எல்இடி சிப் லைட்டில் ப்ளஸில் வைக்கணும் எல்இடி சிப் ட்ரைவரில் இருக்கக்கூடிய மைனஸை எடுத்துகிட்டு போய் எல்இடி சிப்பில் இருக்க மைனஸில் செட் பண்ணணும் இந்த இடத்துல தான் நமக்கு சால்ட்ரிங் தேவைப்படும் அந்த சால்ட்ரிங் அயனை வச்சு இதில் நம்ம சால்ட்ரிங் பண்ணணும் இது யாருக்கு அப்படின்னா எனக்கு ஃபிஃப்டி வாட்ஸ் எல்இடி சிப் எனக்கு போதும் அந்தளவுக்கு நான் அவுட்புட் கிடைச்சா போதும் அப்படிங்கிறவங்க இந்த பல்பை யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் கூடிய எலக்ட்ரானிக் ஷாப்பில் நூற்றி இருபது ரூபாலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் இந்த எல்இடி டிரைவரோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி டிரைவர் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ நான் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து மொத்தமாக டூ ஃபார்ட்டி ருபீஸ் ஆணிச்சு நான் ஸ்டார்டிங்கில் ஃபிஃப்டி வாட்ஸ் எல்இடி யூஸ் பண்ணும்போது இந்த டிரைவரை வந்து ஃபிஃப்டி வார்ட்ஸ் எல்இடியை ரன் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் ரெண்டு ஃபேன் சொன்னேன் இல்லையா கூலர் ஃபேன் அந்த ரெண்டு ஃபேனையும் ரன் பண்ணுறதுக்காகவும் நான் இதை டபுளாக யூஸ் பண்ணேன் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சிபியூ கூலர் ஃபேன் இதை நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு பழைய கம்ப்யூட்டர் யூஸ் ஆகாமல் இருந்தது அந்த கம்ப்யூட்டர்லேருந்து இந்த ஃபேனை நான் எடுத்தேன் இதே மாதிரி நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய கம்ப்யூட்டர் எதாவது யூஸ் ஆகாமல் இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபேனை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய வோல்டேஜ் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஓல்ட்டில் வந்து இது ரன் ஆகும் இந்த ஃபேன் வந்து கம்பல்சரியாக நமக்கு தேவைப்படும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கூலர் ஃபேன் நம்ம செட் பண்ணலை அப்படின்னா இந்த எல்இடி லைட்லேருந்து வரக்கூடிய ஹை பவர் ஹீட்டு வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் அதுக்காக இந்த ஃபேனை வச்சு நம்ம ரேடியேட் பண்ணுறோம் ரேடியேட்டர்னால் என்ன காரில் வந்து ரேடியேட்டர் வந்து இன்ஜினோட ஹீட்டை எப்படி குறைக்குதோ அதே மாதிரி இந்த ரேடியேட்டர் ஃபேன் வந்து இந்த எல்இடியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த பவர் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும் இதை இந்த மாதிரி தான் இந்த ஃபேனில் நம்ம இந்த எல்இடியை இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த ரேடியேட்டர் ஃபேன் இல்லாமல் நம்ம எல்இடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எல்இடியோட பவர் ஹீட்னால் எல்இடி ஃபீஸ் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அதை கூல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபேனை நம்ம யூஸ் பண்ணுறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபேனோட வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸு அண்டு மைனஸை எடுத்துகிட்டு போய் நம்ம எல்இடி ட்ரைவரில் ப்ளஸ் மைனஸ் கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் ரெண்டாவது யூனிட் லைட்டிங் சோர்ஸை முடிஞ்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம தேடா பார்க்க போகிறது டிஸ்பிளே அண்டு மதர் போர்டு இதில் நான் ஏற்கனவே ப்ரொஜெக்டரில் டிஸ்பிளே அண்டு மதர் போர்டை செட் பண்ணிட்டனால உங்களுக்கு ஒரு ஓல்டு இருந்து எப்படி அந்த டிஸ்பிளேயை நம்ம பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் இந்த ப்ரொஜெக்டருக்காக என்னோடய பழைய ஆண்ட்ராய்டு மதர் போர்டு ஆண்ட்ராய்டு டேப்போட மதர் போர்டும் தென் அதில் இருந்த டிஸ்பிளேயை நான் ஹேக் பண்ணி எடுத்து அதை தான் நான் இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு மெயின் எல்சிடி கண்ட்ரோலர் அண்டு மதர் போர்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் இருக்கக்கூடிய டச்சை நம்ம பிரித்து எடுத்துகிட்டோம் அடுத்து இதுதான் டிஸ்பிளே இந்த டிஸ்பிளேயை நீங்கள் பிரிக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பிரிக்கணும் இதை நம்ம அவசரப்பட்டு வேகமாக பிரிச்சுட்டோ இல்லை அதை வந்து நம்ம வந்து ரொம்ப வேகமாக இதை பிரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பிரித்தோம் அப்படின்னா இது உடையிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு உடஞ்சிச்சோ இல்லை க்ராக் ஆனாலோ நம்மளோட இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செய்யக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து என்டையராக வந்து வேஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த டிஸ்பிளே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப கவனமாக இதை தான் நம்ம ஹேண்டில் பண்ணி எடுக்கணும் இந்த டிஸ்பிளேக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டீல் அது மாதிரி ஒரு மெட்டீரியலில் ஒரு பின்னாடி ஒரு லேயர் இருக்கும் இதை தான் நம்ம வந்து இப்போ பிரித்து எடுக்க போகிறோம் இதில் நம்ம லைட்டை ஃபோர்ஸ் பண்ணி அடிக்கும்போது அது வந்து இதுக்குள்ளே பெனட்ரேட் ஆகாது லைட்டு வந்து நமக்கு பெனட்ரேட் ஆகணும் அப்படின்ற பர்பஸ்க்காக இந்த சில்வர் இருக்கக்கூடிய இந்த சில்வர் கேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் இந்த மாதிரி இந்த கேப்பை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு நாலு அஞ்சு டைப்ஸ் ஆஃப் லேயர் வந்து நமக்கு கிடைக்கும் இது எதுவுமே நமக்கு வந்து யூஸ் ஆகாது இது எதுவுமே நமக்கு தேவையில்லை இதுக்கு பின்னாடி இந்த ஒயிட் கலரில் எல்இடி ஸ்டிப்பு ஒன்று சின்னதாக கொடுத்துருப்பாங்க அதையும் மெதுவாக அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ லாஸ்ட்டாக இந்த கிடைக்கிற இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா எல்சிடி பேனல் இது மட்டும் தான் நமக்கு தேவை ரெண்டு சைடு திருப்பி பார்த்தீங்கன்னாலும் இந்த சைடும் பிளாக்காக இருக்கும் அந்த சைடும் பிளாக்காக இருக்கும் இது தான் நம்மளுக்கு தேவை இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய லைட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேனலை அந்த லைட்டு மேலே வைக்கும்போது அது பெனட்ரேட் ஆகிறத உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த எல்இடி வந்து ஃப்ரண்ட் சைடு நமக்கு வீவ் ஆகுது இதை தான் அங்கே நம்ம ப்ரொஜெக்டரில் எல்இடியிலேருந்து பின்னாலேருந்து நம்ம லைட் சோர்ஸை வந்து இந்த டிஸ்பிளே கிராஸ் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறோம் இதை நான் பிரிக்கும் போதே ஆல்ரெடி உடஞ்ச டிஸ்பிளே தான் அதனால் உங்களுக்கு இந்த கிராக்ஸ் எல்லாம் தெரியுது உங்கள் டிஸ்பிளே புதுசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்சிடியை வந்து நம்ம மொபைல்லையோ அல்லது டேப்லேருந்தோ ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் யூனிட் மெயினான யூனிட் ஆப்டிகல்ஸ் யூனிட் இந்த ஆப்டிக்கல்ஸ் யூனிட்டில் நான் வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அது என்னென்ன லென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்இடி சிப் லைட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கண்டென்ஸ்னர் லென்ஸ் அந்த கண்டென்சனர் லென்ஸை வந்து நம்ம எல்இடி சிப் மேலே வச்சு தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அடுத்து ரெண்டாவது லென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிஷ்னல் லென்ஸ் இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு லென்ஸு இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு கே கேட்டிங்கன்னா இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அலி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது நம்ம அமேசான் மாதிரி தான் அந்த அலி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து தான் நான் இந்த லென்ஸை வந்து நான் வாங்கினேன் அப்படி என்ன இந்த ஃப்ரிஷ்னல் லென்ஸில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து எஃப் ஒன் டுவெண்ட்டி இன்னொன்று எஃப் ஒன் எயிட்டி இந்த ஃபிரிஷனல் லென்ஸ் வந்து நான் செவன் இன்ச் எல்சிடிக்கு சூட் ஆகுற மாதிரி நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து செவன் இன்ச் எல்சிடி டிஸ்ப்ளே அதனால நான் வந்து அதுக்கு சூட் ஆகுற மாதிரி இந்த ஃபிரிஷனல் லென்ஸை வாங்கியிருக்கேன் இதில் வந்து ஆர்டர் போடும்போதே டூ பேர்ஸாக தான் நம்ம ஆர்ட்ரு போடணும் ஏன்னா டூ பேர் வந்து செட் செட்டாயிருச்சுனாலே நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு அவுட்புட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து எஃப் ஒன் எயிட்டி சொன்னேன் இல்லையா அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல்இடி சிப்பில் இருக்குது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சின்னதாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த லைட்டை வந்து ஒரு செவன் இன்ச்சு ஸ்க்ரீன் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இந்த எஃப் ஒன் எயிட்டி லென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த எஃப் ஒன் எயிட்டி லென்ஸில் ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வர வரன்னு அதாவது ஒரு கிராஸ் கிராஸாக லைன்ஸ் இருக்க மாதிரி ஒரு வியூவும் அதோட அதர் சைடு வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் இதில் ஷைனிங்காக இருக்க அந்த சைடு வந்து எல்சிடிக்கு பக்கத்தில் இருக்கணும் அதர் சைடு வந்து லைட் சோர்ஸ் கிட்டே இருக்கணும் இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த ஃப்ரிஷ்னல் லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும் இதை நான் ப்ரொஜெக்டரில் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ரெண்டாவது எஃப் ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிற ஃப்ரிஷ்னல் லென்ஸை வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்சிடி பேனலுக்கு பேக் சைடு ஒன்று வரும் எல்சிடி பேனலுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஃப்ரிஷ்னல் லென்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த முன்னாடி வைக்கக்கூடிய இந்த எஃப் ஒன் டுவெண்ட்டி ஃப்ரிஷ்னல் லென்ஸோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செவன் இன்ச் அந்த எல்சிடி ஸ்க்ரீன்லேருந்து வரக்கூடிய அந்த டிஸ்பிளேயை வந்து த்ரீ எக்ஸ் அப்படிங்கிற ஜூமிங் கெப்பாசிட்டியில் ஜூம் பண்ணி தர்றது தான் இந்த எஃப் ஒன் டுவெண்ட்டி ஃப்ரிஷ்னல் லென்ஸோட வேலை அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மெயின் லென்ஸ் சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மெயின் லென்ஸ் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மெயினாக இருக்கிறது இந்த ஒரு மெயின் தான் இந்த லென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லென்ஸ் நீங்கள் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மெயின் லென்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஒன் டுவெண்ட்டி ஃப்ரிஷ்னல் லென்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த இமேஜை வந்து இந்த மெயின் லென்ஸ் வாங்கி நமக்கு ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணும் அந்த பர்பஸ்க்காக தான் இந்த மெயின் லென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இதோட டயாமீட்டர் அப்படி பார்த்திங்கன்னா நைன்ட்டி எம்எம் இது இது வந்து நம்ம பஜார்லேயே கிடைக்கும் இதோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவாலேருந்து நூற்றி இருபது ரூபா அரேஞ்சில் இருக்கும் இதை நீங்கள் பிரிச்சுட்டு அந்த சென்டராக இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா மட்டும் தான் நமக்கு இதில் யூஸ் ஆகும் நீங்கள் அதை மட்டும் மெதுவாக பிரித்து எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய யூஸ்லெஸ் கண்டெய்னரை எடுத்து இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய இந்த மெயின் லென்ஸை எடுத்துகிட்டு போய் அந்த கண்டெயினரில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் மெயின் லென்ஸாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் இந்த ப்ரொஜெக்டோட எசென்ஷியல் பார்ட்ஸு இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் அடுத்து நம்ம இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் ப்ரொஜெக்ட்டை காட்டும்போது உங்களுக்கு கண்டென்ஸ்னர் லென்ஸ் ஷோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் அந்த கண்டென்ஸ்னர் லென்ஸு இதுதான் எஃப் எஃப் ஒன் எயிட்டி ஃப்ரிஷ்னல் லென்ஸு நான் லைட்டை வந்து என்லார்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொன்னேன் இல்லையா அந்த லென்ஸ் வந்து இதுதான் இந்த சின்னதாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த எல்இடி சிப்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய லைட் வந்து இந்த ஃபிரிஷ்னல் லென்ஸ் மேலே பட்டு ஸ்ப்ரெட் ஆகி இது தான் எல்சிடி பேனலில் கிராஸ் ஆகும் இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய எஃப் ஒன் டுவெண்ட்டி ஃபிரிஷனல் லென்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து கண்டென்சர் லென்ஸு அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வரக்கூடிய லைட் வந்து எஃப் ஒன் எயிட்டி லென்ஸில் பட்டு அதுக்கடுத்து எல்சிடிக்கு வரணும் எல்சிடியை கிராஸ் பண்ணும்போது நம்ம ஃபைனலாக வந்து ஃப்ரிஷ்னல் லென்ஸு அதுக்கு முன்னாடி வைக்கணும் இந்த ஃப்ரிஷ்னல் லென்ஸில் பிற இமேஜ் வந்து ஃபைனல் லென்ஸ் அதாவது மெயின் லென்ஸில் பட்டு நமக்கு ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் ஆகும் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்த பழைய டேப்பு அந்த டேப்பில் இருந்த மதர் போர்டை தான் நான் பிரிச்சுட்டு இதை வந்து ப்ரொஜெக்டோட மதர் போர்டாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி ரொம்ப க்ளோஸராக இருந்துச்சு அங்கேருந்து ஒரு ப்ளஸ் ஒயர் மைனஸ் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரியை கொஞ்சம் நான் தள்ளி வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நமக்கு டிஸ்டப் இல்லாமல் இருக்கும் நான் பவர் சப்ளை யூனிட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ஒரு ஃபீமேல் போட்டை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஃபீமேல் போட்டு இதுதான் இதை நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் பழைய கம்ப்யூட்டர்லேருந்து கரெக்டாக எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்பேர் இருக்கும் அந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து நான் இதை ரிமூவ் பண்ணி எடுத்து என்னோடய பர்பஸ்க்காக நான் இதை இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் பழைய எஸ்எம்பிஎஸ் இல்லை இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஷாப்பில் போயிட்டு கம்ப்யூட்டர் பவர் கார்டுக்கு உள்ள ஃபீமேல் போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டு நீங்கள் இதை கடையிலேருந்து வாங்கிக்கோங்க இதோடய இன்சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ் லைனும் ஒரு நியூட்ரல் லைனும் ரெண்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு பிளாக் ஒயர் ஒரு ரெட் ஒயர் ஒரு காம்பினேஷனும் அடுத்து வந்து ஒரு ஃபுல் பிளாக் ஒயரில் ஒரு பேஸையும் ஒரு நியூட்ரல் நான் எடுத்துகிட்டு போகிறேன் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாக் ஒயர் ஒரே ஒயராக இருக்கிறத நான் எடுத்துகிட்டு போய் என்னோடய எல்இடி சிப் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் நான் யூ யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஹண்ட்ரட் வார்ட்ஸ் எல்இடி சிப்புக்கு இதை நான் கனெக்ட் பண்ணிடுவேன் அதுக்கு வந்து எல்இடி டிரைவர் தேவையில்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டிரைவர் ஃப்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் எல்இடி சிப் ஸோ வந்து அதுக்கு வந்து எல்இடி டிரைவர் இல்லை இதை கொண்டே நான் டேரக்டாக ஏசி கரண்ட்டாக அதில் கொடுத்துருவேன் இந்த பிளாக் அண்ட் ரெட் ஒயரை நான் உள்ளேருந்து எதுக்காக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட எல்இடி சிப் டிரைவர் இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து பவர் கொடுக்கணும் அதுக்கு நம்ம பவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒயரை நான் உள்ளேருந்தே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இந்த எல்இடி டிரைவரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடாப்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு எல்இடி டிரைவரில் ஒரு செட் ஆஃப் கேபிளும் இன்னொரு எல்இடி டிரைவரில் இன்னொரு செட் ஆஃப் கேபிளும் வரும் இதை எப்படி பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு எண்டில் இருக்கக்கூடிய ஒயிட் கேபிளை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு எல்இடி டிரைவரில் இருக்கக்கூடிய அதர் எண்டில் நம்ம பேர் பண்ணணும் அதே மாதிரி இன்னொரு ஒயிட் கேபிளை எடுத்துகிட்டு போய் அடுத்த எண்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒயிட் கேபிளில் கொடுக்கணும் கண்டிப்பாக ஒயிட் கேபிளுக்கு ஒயிட் கேபிள் தான் கொடுக்கணும் வேறு கலர் வந்து நம்ம மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஒயிட் கேபிளும் வந்து ஏசி கரண்ட்டு ஏசியில் ரன் ஆகும் இந்த ரெண்டு ஒயிட் பேரில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து உள்ளே ஏசி கரண்ட்டாக போயிட்டு வெளியில் வர்றப்ப டிசி டுவெல் வோல்ட்டாக இந்த மாதிரி நமக்கு கன்வெர்ட் ஆகி வெளியில் வரும் இதில் ஒரு டிரைவர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா சர்க்கியூட்டுக்கும் கரண்ட் பத்தாது அப்படிங்கிறனால ரெண்டு எல்இடி டிரைவராக யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இதை நம்ம வந்து கரெக்டாக பேர் பண்ணி முடிச்சிட்டோம் உள்ளேந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு பேஸ் கரண்ட்டை கொண்டு போய் ஒரு எண்டில் ஒரு பேஸ் ஒயரை எடுத்துகிட்டு வந்து ஒரு செட் ஆஃப் ஒயிட் பேரில் நம்ம வந்து பேர் பண்ணிக்கணும் இன்னொரு நியூட்ரல் ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு பேர் ஒயிட் பேரோட கனெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒயிட் பேர்ஸையும் ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் தனித்தனியாக டேப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஏசி சர்க்கியூட் கனெக்ஷனை வந்து தனித்தனியாக கொடுத்து இந்த மாதிரி டேப் அடிச்சிட்டோம் அடுத்து வந்து இதில் இருக்கக்கூடிய ரெண்டு ரெட் ஒயரையும் எடுத்து ஒன்றா பேர் பண்ணிக்கோங்க அடுத்து கருப்பு ஒயர் ரெண்டையும் ஒன்றா பேர் பண்ணிக்கோங்க இந்த ஒயர் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேக்கில் எல்இடியை கூல் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேனும் உள்ளே எல்சிடியை கூல் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேனும் வச்சுருக்கேன் இல்லையா அதில் லைனை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் இப்போது என் கையில் வந்து ஒரு ப்ளஸ் ஒயரும் ஒரு மைனஸ் ஒயரும் இருக்குது இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ரெட் ஒயரை எடுத்துகிட்டு போய் ப்ளஸுக்கும் பிளாக் ஒயரை எடுத்துகிட்டு போய் மைனஸ்க்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் இப்போது நமக்கு எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படின்னு ஒரு டவுட் வரும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம மல்டிமீட்டரை யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மல்டிமீட்டர் ஆஃபில் இருக்கும்போது அதை வந்து உங்களோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ட்விஸ் பண்ணி டுவெண்ட்டி அப்படின்னு இருக்கும் அந்த வோல்டேஜில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க ஏன் டுவெண்ட்டி வோல்ட்டில் செட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து டுவல் வோல்ட்டு தான் நமக்கு வந்து காட்டப்போகுது அதனால் இதை நம்ம வந்து டுவெண்ட்டியில் செட் பண்ணிக்கிறோம் மல்டிமீட்டரோட இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நீடில் இருக்கும் ஒன்று வந்து பாசிட்டிவ் நீடில் இன்னொன்று வந்து நெகட்டிவ் நீடில் இப்போ நான் பவர் கொடுத்து பவர் ஆன் பண்ணுறேன் இப்போ நான் பவரை ஆன் பண்ணோன்னே டிசி அடாப்டரில் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ரெண்டு ரெட் லைட் எரியுது ரெண்டு அடாப்டர்லேயுமே அதாவது ரெண்டு எல்இடி டிரைவர்லையுமே ரெண்டு ரெட் லைட் வந்து தனித்தனியாக எரியுது இதோட ரெட் ஒயரை எடுத்துகிட்டு போய் மல்டிமீட்டரோட ரெட் நீடிலையும் பிளாக் ஒயரை எடுத்துகிட்டு போய் மல்டிமீட்டரோட பிளாக் நீடிலையும் வைக்கணும் நம்மளோட ஒயரிங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் இல்லை நம்ம ஒயரிங் கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் மல்டிமீட்டரில் பாசிட்டிவ் ரீடிங் காமிக்கும் ஒருவேளை நம்ம கனெக்ஷன் தப்பாக கொடுத்துருந்தாலோ இல்லை ரீடிங் வந்து நம்ம தப்பாக கால்குலேட் பண்ணாலோ இந்த மாதிரி மல்டிமீட்டரில் ரீடிங் வந்து நெகட்டிவ்லாக காமிக்கும் இந்த மாதிரி மல்டிமீட்டரில் நெகட்டிவ் ரீடிங் காமிச்சிச்சு அப்படின்னா நம்மளோட சர்க்கியூட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதை ஃபஸ்ட்டு என்னென்னு நல்லா செக் பண்ணிவிட்டு க்ளியர் பண்ணிக்கணும் இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கிறதுல நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து கரெக்டாக காமிச்சிருச்சு ஸோ நம்மளோட செட்டிங் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நான் ஃபேன்லேருந்து ஒரு கண்டினியூ ஒயர் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா அதில் இருக்கக்கூடிய ரெட் எடுத்துகிட்டு போய் ரெட்லேயும் பிளாக் எடுத்துகிட்டு போய் பிளாக்லேயும் கனெக்ட் பண்ணணும் பாசிட்டிவ் தனியாகவும் நெகட்டிவ் தனியாகவும் வச்சு நான் தனித்தனியாக டேப் அடிச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் டேப் அடிச்சுக்கோங்க இப்போ நான் பவர் கொடுத்தோன்னே எல்இடி வந்து ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்இடிலேருந்து பிரைட்டாக நமக்கு லைட்டு வெளியில் வருது இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து உள்ள எல்சிடி ஃபேனலை கூல் பண்ணுறதுக்காக ஓடிட்டுருக்கு உள்ளே வந்து ரன் ஆகிட்டுருக்கு இப்போ பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி லைட்டை வந்து கூல் பண்ணுறதுக்காக அந்த சிபியூலேருந்து எடுத்த ஃபேன் வந்து இங்கே பின்னாடி ரன் ஆகிட்டுருக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டேட்டா கேபிளை நான் கொடுத்து இங்கேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழலாம் எதுக்கு வந்து இந்த டேட்டா கேபிளை போட்டிருக்காங்க ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு மவுஸை போட்டு இதை நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் மவுஸ் வந்து ஏன் யூஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா மவுஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு தரமும் நம்ம ஓடிஜியில் மவுஸை கனெக்ட் பண்ணி அந்த ஓடிஜி கேபிளை வந்து இந்த சின்ன ஹோல் வழியாக உள்ளே எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணுறதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு கனெக்ட் பண்ணாலும் அதில் இன்னொரு ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா டேப்பில் இருக்கக்கூடிய பேட்ரிக்கு வந்து இப்போ சார்ஜ் போகணும் ஸோ அந்த சார்ஜ் எப்படி அந்த பேட்ரி ஆகும் அப்படின்ற கொஸ்டின் நமக்குள்ளே இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி யூஎஸ்பி டேட்டா கேபிளை போட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக லேப்டாப்பில் கொடுத்துட்டோம் அப்படின்னா டேப்பும் சார்ஜ் ஆகிக்கும் அஸ்வெல்லஸ் நமக்கு வந்து டேட்டாவையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிலிம் ஏற்றாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம் அல்லது ஒரு ஃபோட்டோ ஒரு இமேஜ் எதாக இருந்தாலும் நீங்கள் காப்பி பண்ணுறதா லேப்டாப்லேருந்து டேரெக்டாக உங்களோடய ஃபோனுக்கு வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கு மவுஸ் தேவை ஏன்னு சொன்னால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வைசர் அப்படிங்கிற ஆப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க அந்த வீடியோக்கான லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன் இந்த ரெண்டு வீடியோவும் பார்க்காதவங்க மறக்காம பார்த்துக்கோங்க அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக நம்ம வந்து அந்த வைசர் ஆப் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டேட்டா கேபிளை எடுத்துகிட்டு வந்து நம்ம லேப்டாப்பில் கொடுத்துட்டு வைசர் ஆப் மூலமாக இந்த டேப்பை வந்து நம்மளால் சிஸ்டம்லேயே அதாவது லேப்டாப்லேயே இதை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு மூவி ப்ளே பண்ணுறாருந்தாலோ ஒரு சாங் ப்ளே பண்ணுறா இருந்தாலோ இந்த டேப்புக்கு நம்ம இங்கேருந்தே கண்ட்ரோல் சிக்னல் கொடுக்க முடியும் ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் ஸோ இதான் அந்த மெயின் லென்ஸு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா மெயின்லென்ஸை ரொம்ப முக்கியம்ட்டு இந்த மெயின் லென்ஸை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு லென்ஸை வாங்கி தான் அதை அப்படியே பிரிச்சுட்டு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு கண்டெய்னர் ஹேக் பண்ணி அதுக்குள்ளே நான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கல எலக்ட்ரிக் கடையில் போய்ட்டு ஒரு பிவிசி பைப் விட்டு வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் உங்களுக்கு ஃபிட்டாக வந்து நீங்கள் அதை ஃபிட் பண்ணிக்கலாம் ஏன்னா மெயின் லென்ஸாக ரொம்பவே முக்கியம் மெயின் லென்ஸை நம்ம அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு அவுட்புட் வந்து நல்லா பக்காவாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இந்த ப்ரொஜெக்டர் மேக்கிங் இந்த ப்ரொஜெக்டரில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ப்ரொஜெக்டரோட ஸ்க்ரீன் தான் இந்த ப்ரொஜெக்டர் ஸ்கிரீனுக்காக நான் ஒன்றும் ஸ்பெஷலைஸ்டு மெட்டீரியலோ எதுவும் நான் யூஸ் பண்ணல எங்கள் வீட்டில் இருந்த ஓல்டு ஒரு ஒயிட் கிளாத்தை தான் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணேன் அதை நல்லா அயன் பண்ணி இந்த மாதிரி நல்லா டேப் போட்டு அடிச்சு ஒட்டி விட்டோம் அப்படின்னாக்கா இதுவே நமக்கு போதுமானது இல்லை உங்கள் வீட்டில் வால் நல்லா சுத்தமாக இருக்குது க்ளீனாக இருக்குது நல்லா ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வால்லே கூட ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து வால் வந்து ரோஸ் கலர் அப்படிங்கிறனால தான் அந்த ப்ரொஜெக்ட் ஸ்கிரீன் ஒட்ட வேண்டியதாக போச்சு ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் ஒட்டணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஸ்க்ரீன் நல்லா இழுத்து ஸ்டிப்பாக ஓட்டணும் இந்த மாதிரி ஒட்டணும் அப்படின்னா அவுட்புட் வந்து உண்மையாகவே நல்லாவே கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து ப்ரொஜெக்ட் ஸ்க்ரீன் நான் மேக் பண்ணேன் இதே மாதிரி நீங்கள் நல்லா ஸ்டிப்பாக மேக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இருந்து வரக்கூடிய ஒரு சில அவுட்புட்ஸை உங்களோட வியூவுக்கு நான் காமிக்கிறேன் இந்த அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்